இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மத்திய சிறையில் இருக்கிற நம்ம வளர்மதிக்காக ரிலீஸ் ஆகிறாங்க. இன்னைக்கு ஜாமீன் ரிலீஸ் ஆகி வராங்க. அவங்க வரவேற்காக இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. சரியா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த கடைசியில் தெரிஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரப்போறாங்க. அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்காகவும் அவங்க நம்ம இடையில அவங்க வந்துட்டு இருக்காங்க. நெடுவரத்துக்காக தான் போராடினாங்க. அவங்க வரதா இருக்காங்க. அந்த கேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளேயோ நம்மளை வரலான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எந்த மாதிரி வரவேற்பு கிடைக்க நினைச்சாலும் அதை விட அவங்களோட ஆதரவத்தையும் அவங்க நண்பர்களோட வரவேற்பு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தலைவர் பெரியவர்களோட கூட இப்போ வரவேற்பு இருக்க தெரியாது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு வரவேற்பு வந்துருக்கு. ஏன்னா அவங்க நல்ல விஷயத்துக்காக போயிருக்காங்க. நல்ல வரவேற்பு Thank you.
வைக்க போறோம் இருந்து அஞ்ச வாடோ அஞ்ச வாடோ காமராஜனா கொஞ்சம் பின்னாடி யோகா குடுத்துக்கறேன் அங்க பாரு மைக் டவுன் பண்ணுங்க கொஞ்சம் ஆனா தன்னோட கருத்துக்களை தெரிவிக்கிறது கூட இங்க யாருக்குமே உரிமை கிடையாது. நான் ஒரு மனிதியா தான் இருக்கேன், ஆனா ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து ஒரு துண்டறிக்கை கொடுக்கறது என்னோட அடிப்படை உரிமையா இருந்தும் சட்ட உரிமையா இருந்தும் அதுக்காகவே குண்டர் சட்டத்துல உள்ள போட்டிருக்காங்க. சரி, இன்னைக்கு கல்வி எப்படி இருக்கு? அனிதாவை வந்து தற்கொலை சொல்லிட்டு தனக்கு தகுதி இருந்தும் திறமை இருந்தும் அந்த பொண்ணால மருத்துவம் படிக்கலன்றதுனால அந்த பொண்ணு இந்த அரசால அனிதாவோட கொலையா மட்டும் பார்க்காம ஒவ்வொரு அடித்தட்டு மக்கள் குடும்பங்கள்ல இருந்து வர்ற மாணவர்களோட குழந்தைங்களோட படுகொலை அவங்களோட எதிர்காலம் இப்படிதான் இருக்கு. செருப்பு தைக்கிறவனோட குழந்தைங்க செருப்பு தான் தைக்கணும், கோடீஸ்வரனோட குழந்தைங்க கோடி கணக்குல பிறந்தனுன்றதுதான் இந்த மத்திய மாநில அரசாங்கங்களோட கொள்கையாவே இருக்கு. இவங்க கொண்டு வந்திருக்கிற நீட் தேர்வு திட்டமாகட்டும், ஹைட்ரோ கார்பன் திட்டமாகட்டும், இல்ல ஒவ்வொரு திட்டமுமே மக்கள் நலனுக்காக சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே மிகப்பெரிய கார்பரேட் முதலாளிகளோட நலனுக்கான திட்டங்களா தான் இது இருக்கு. இதை எதிர்க்கிற ஜனநாயக அமைப்புகள், தோழர்கள், மாணவர்கள் மேல என்ன முத்திரை குத்துறாங்க? இவங்க நக்சலைட்டுகள், இவர்கள் தீவிரவாதிகள், இவர்கள் மாவோயிஸ்டுகள், இப்படிப்பட்ட முத்திரையை குத்தி ஓரமா ஒதுக்கி வைக்கிறாங்க. சரி, மக்களுக்காக மக்களை காப்பாத்துறதுக்காக பய
அதாவது என்னோட உரிமையை என் உரிமைகளுக்காக நான் குரல் கொடுக்கிறப்போ என்னை தூக்கி குண்டர் சட்டத்துல உள்ள வைக்கிற அளவுக்கும் முருகன்கிற வழக்கறிஞரை இஏபிஐ போட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறதுக்கும் திருமுருகாந்தி டைசன் இளமரன் போன்ற நான்கு தோழர்கள் மேல மெழுகுவர்த்தி என்னென்னதாக குண்டர் சட்டம் போடுற அளவுக்கு தான் இந்த சட்டம் இருக்கு. இந்த சட்டம் என்பது மக்களுக்கானதாகவும் மக்களை காப்பாற்றுறதுக்காகவும் இல்ல. இந்த அரசு என்பது துளி கூட மக்களோட நலனே கிடையாது. ஒவ்வொரு இடங்கள்லயும் மாணவர்கள் போராட்டம் இந்த சமயத்துல வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, இத பத்தி காது கொடுத்து கேட்டு கூட நம்ம பிரதம அமைச்சர் நம்மளோட நரேந்திர மோடி அவர்களுக்கு நேரம் கிடையாது. அவர் ஒவ்வொரு நாடு நாடா சுத்திக்கிட்டு தான் இருக்காரு. நம்ம தமிழ்நாட்டுல எந்த அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு எந்த மக்களுக்கும் தெரியல. யார் என்னைக்கு ஆட்சியில் இருப்பாங்கன்னே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருக்கு. அதை மீறி சமூக அக்கறையோட சமூகத்துல மக்கள் நடத்துற போராட்டங்களுக்கு துணை நின்று எங்களோட உரிமைகளை கேட்கிற எங்களை அரெஸ்ட் பண்ணி சிறையில வைக்கிறதுக்கு தான் இந்த அரசாங்கம் முழு மூச்சா செயல்பட்டுக்காங்க. காவல்துறை எல்லாமே கைக்குலிகளா மட்டும்தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கே தவிர மக்களோட பாதுகாப்புக்காக கண்டிப்பா நெடுவாசல் மக்களுக்கும் கதிராமங்கலம் மக்களுக்கும் ஆதரவான போராட்டங்கள் தொடரும். மீண்டும் நெடுவாசல நோக்கி நாங்க பயணிப்போம். இது வெறும் நெடுவாசல் கதிராமங்கலம் மக்களுக்கான போராட்டம் கிடையாது. ஒட்டுமொத்த இயற்கைக்கும் ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் காப்பாற்றுற போராட்டம். அது மட்டும் இல்லாம நீட் தகுதி தேர்வை எதிர்ப்போம். அனிதாவின் மரணம் மட்டும் கிடையாது, அனிதாவின் மரணம் ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கட்டும். இதுக்கு மேல எங்களை மாதிரி கஷ்டப்படுற ஏழை அவங்க விருப்பப்பட்ட படிப்பை கிடைக்கிற வரைகளும் எங்களோட ஒட்டுமொத்த போராட்டங்களும் தொடர்ந்து புதுசா இருக்குது. தற்போதைய சூழ்நிலை வந்து அரசியல் சூழ்நிலை எப்படி உங்களை அரெஸ்ட் பண்ணது வந்து எப்படி பாக்குறீங்க? இதுதான் அரசாங்கத்தோட உண்மையான முகம். தன்னோட உரிமைக்காக ஒரு துண்டறிக்கை கொடுக்கறத கூட மிகப்பெரிய தீவிரவாத செயலா. மிக அவன் வீட்டுக்கே போய் எனக்கு அப்பா அம்மாவே கிடையாது, எனக்கு தம்பியே கிடையாதுன்னு அவங்க அப்பா அம்மாவை அந்த அளவுக்கு மிரட்டி இருக்காங்க உளவுத்துறை. இந்த அளவுக்கு தான் உளவுத்துறையோட அச்சுறுத்தல் இங்க நடந்துகிட்டு இருக்கு சிறைக்குள்ள. சிறையில இருந்து வெளிவந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய போராட்டம் இது வந்துட்டு எப்படி தொடரும்? ஜனநாயக அடிப்படையில எங்களோட அனைத்து உரிமைகளுக்காகவும் இத்தனை தொடர்ந்து எங்களோட உரிமைகளுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். எங்களோட அனைத்து போராட்டங்களும் மக்களுக்கான சமூக நலனை சார்ந்துதான் இருக்கும். கண்டிப்பா சிறைன்றது வந்து எந்த போராட்டக்காரர்களுக்குமே சோர்வை ஏற்படுத்துற இடம் கிடையாது. சிறைன்றது ஓய்வுக்கு கூடியதாகவும் உண்மையை சொல்ல அந்த சிறை எங்களை வந்து அதிக பண்படுத்தி இருக்கு. எங்களை இன்னும் அதிகமான போராட்டங்களுக்காக தூண்டி இருக்கு. இதுதான் இந்த அரசோட முகம். இதை எதிர்க்கணும்ன்றதை எனக்கு அதிகமா சொல்லி கொடுத்துருக்கு. சட்டமுன்னு நீங்க ஏதாவது சொல்றாங்க?